இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, காண்டம்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு காட்ட போறேன். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். போத் என்ன சொல்றது, என்ன பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருமே கேரி பண்ணலாம் காண்டம்ஸ். அது வந்து மேல் காண்டம்ஸ் தான், ஆனா அது பாய்ஸ் தான் கேரி பண்ணணும்னு இல்லை. நம்ம கண்டிப்பா ஆஸ் விமன் கேர்ள்ஸ் கண்டிப்பா கேரி பண்ணலாம், அண்ட் கண்டிப்பா இன்சிஸ்ட் பண்ணணும் தட் யூ ஷுட் வேர் அ காண்டம்னு இஃப் வி ஆர் நாட் கம்ஃபர்டபிள். நம்ம கம்ஃபர்டபிளா இல்ல அவங்க காண்டம்ஸ் யூஸ் பண்ணணும், எஸ்டிஐஸ் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா காண்டம்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, காண்டம்ஸ்ல வந்து பயங்கர சைசஸ் இருக்கு. பயங்கர, அதாவது ஒரு காண்டம் வந்து எனக்கு பத்தாது, எனக்கு சின்னது, எனக்கு ரொம்ப பெருசு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ்ல இருந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரைக்கும் காண்டம்ஸ் இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த பேக்கெட்ல இருந்து எடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். யூனோ இப்ப இந்த டிப் வந்து இப்படி பாத்தீங்கன்னா இந்த டிப் இப்படி இருக்கும். ஸோ அந்த டிப் இருக்கிறது வந்து நான் வந்து என்னோட வைப்ரேட்டர்ல காட்ட போறேன். ஸோ அந்த டிப் இருக்கிறது வந்து அந்த சைட் அப்படி வச்சுட்டு ரொம்ப ஈஸி. ஓகேவா, இப்போ ஒரு இரெக்ட் பீனிஸ் மேல யூ ஜஸ்ட் ஹாவ் டு ரோல் இட் டவுன் கம்ப்ளீட்டா, அவ்வளவுதான். நல்லா அந்த எண்ட் ஆஃப் த பீனிஸ் வரைக்கும் கவர் ஆற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து வென் யூ ஹேவிங் செக்ஸ் அது ஸ்லிப் ஆகாது, ஸ்லைட் ஆகாது. அந்த மாதிரி இப்ப நீங்க ஆக்சுவலா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த காண்டம்லயே ஒரு ஒரு கொஞ்சம் ஆயில் இருக்கு, ஏன்னா ஒரு லூப்ரிகன்ட் மாதிரி. பட் என்ன வந்து என்ன பொறுத்த வரைக்கும் லூப்ரிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். மேக்ஸ் திங்ஸ் ஸ்மூதர், ஈஸியர். இந்த எரியறது, இந்த கட்டு, ப்ரூஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால எப்ப நம்ம காண்டம் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு லூப்ரிகன்ட்டோட யூஸ் பண்ணுங்க. இட் ஜஸ்ட் மேக்ஸ் திங்ஸ் பெட்டர் அண்ட் ஈஸியர் அஸ் வெல். ஸோ நம்ம காண்டம் ஆக்சுவலி பிரேக் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ அதே மாதிரி ஆஃப்டர் த செக்ஷுவல் என்கவுண்டர் வந்து ஒரு காண்டம் எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி. இது வந்து ஆக்சுவலி என்ன சொல்றது, இது ஃபுல்லா இல்லை. ஸோ வென் இது ஃபுல்லா இருந்ததுன்னா இது இன்னும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஸோ ஹெவியா இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் புல் இட் ஆஃப் லைக் தட், அவ்வளவுதான். ஸோ அப்படி புல் பண்ணீங்கன்னா இப்படி இப்படி வந்துடும் காண்டம். யூஸ்வலி இதை டிஸ்கார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான வே வந்து ஒரு நாட் போட்டுட்டு தான். ஸோ தட் இட் இஸ் நாட் லீக்கிங் அவுட் அண்ட் ஆல் தட் அண்ட் யூ கேன் டிஸ்கார்ட் இட் இன் அ பிட். ஸோ இட் இஸ் அவ்வளோ ஈஸி. இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் சொல்லிட்டேன், பீப்புள் ஆல்வேஸ் சே காண்டம்ஸ் வந்து என்ன சொல்றது பத்தலை பத்தலைன்னு ஒரே கதை. அண்ட் நான் கூட பார்த்துருக்கேன் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பயங்கரமா என்ன சொல்றது கை காலெல்லாம் போதியா காண்டம்ஸ். ஸோ அதனால கண்டிப்பா காண்டம்ஸ் பார்ப்போம். அண்ட் நெயில்ஸ் இருக்கு எனக்கு கிழிஞ்சிருது, பட் இட் கேன் கோ இன் டு யுவர் கம்ப்ளீட் ஹேண்ட். ஸோ இவ்வளோ பெரிய கையில காண்டம்ஸ் போச்சுன்னா கண்டிப்பா உங்க பீனிசஸ்ல காண்டம்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த பத்தாதுன்ற கதை எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஸோ காண்டம் யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள், கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஒரு கிரேட் கான்ட்ராசெப்ஷன் அண்ட் டெஃபினெட்லி கிரேட் ஃபார் ப்ரிவென்ஷன் அகேன்ஸ்ட் எஸ்டிஐஸ்.